நீ ஒரு மாலை போட்டிக்கப்பா, அப்போ மாலை போட்டிக்கணும். இல்லப்பா உனக்கு பிடிக்க போறாங்கப்பா, எங்க மாலை போட்டிக்கோங்க. புடி புடியாப்பா, புடியா போறாப்பா. என் பேர் தீபிகா. ஸ்கூல் போறியா இல்ல வீட்டுல தான் இருக்கியா? வீட்டுல இருக்கேன். என்ன ஸ்கூல் பேர்ல? வெல்கம் டு சசி டிஎஸ்கே வ்ளாக். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா ஒரு நாடோடி வாழ்க்கைங்க. இவங்களை பத்தி என்ன ஏது, இவங்களுடைய லைஃப் ஸ்டைல் என்ன ஏதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம்னு வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். வீட்டுல இருந்து சாப்பிடுறதுக்கு வழி இல்லையே. உங்களோட தொழில் வந்து இந்த மாதிரி வேட்டையாடுறதுதான்? வேட்டையாடுதான். மணி மாலை விற்கிறது, பாசி மாலை விற்கிறது, படிக்க மாலை விற்கிறது, ஊசி பாசியில விற்கிறது, இது அதெல்லாம் வேலை பண்ணி பரவாயில்லைங்களா இருக்கும். நீ ஒரு மாலை போட்டிக்கப்பா, அப்போ மாலை போட்டிக்கணும். இல்லப்பா உனக்கு பிடிக்க போறாங்கப்பா, எங்க மாலை போட்டிக்கோங்க. புடி புடியாப்பா, புடியா போறாப்பா. ஒரு மாசத்துக்கு அஞ்சு மாலை கட்டுவோம். சாப்பாட்டுக்கு ஒரு கிலோ அரிசி வந்து 70 ரூபா விக்கிது. 100 பருப்பு வந்து 25 ரூபா விக்கிது. அது வாங்கி கட்டி சாப்பிட முடியல, செய்ய முடியல, ஒன்னும் செய்ய முடியல. ஒரு பாசி வித்தி திங்க இந்த பொழுப்பு இந்த நேட்டம் காட்டுல சொட்டை காட்டுல கடுக்குறோம். இந்த சாப்பாட்டுக்கு வழி இல்லைங்க. முகஸ்டாலின் ஐயா எங்களுக்கு போட்டா இந்த மக்களுக்கு காப்பாத்தினா முகஸ்டாலின் நல்லா இருப்பாரு. கண்டிப்பா போய் எலெக்ஷன் போடுங்க. யாருக்கு இருந்தாலும் யாருக்கு ஏதோ ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா மக்கள் டீ காட்டு செய்வாங்க. இப்ப இப்ப சாப்பிடறது வழி இல்ல. கவர்மெண்ட் கண்டிப்பா செய்வாங்க. மதுராபுரி காலனி. அந்த சார் கூலி இல்ல, கூலி காடு இல்ல, தோட்டம் இல்ல, ஒண்ணும் இல்ல.
வீட்டுல சாப்பிடுற வழி இல்லாம இப்படி காட்டுல வந்துதான் ஏதோ ஊசி பாசி ஊத்தி சாப்பிடுவோம். உங்க ஊர்ல இருந்தா கண்டிப்பா படிப்பாங்க ஊர்ல இருந்து படிப்பாங்க. இப்படி மதுரைபுரி காலனில படிக்கிறாங்க கஷ்டம், அதனால பசங்களே கூட்டிட்டே வந்துட்டீங்க. ஆமா சார், மூக்க ஸ்டால் இருந்து நம்ம மக்களுக்கு காப்பாத்தணும், கரை ஏத்தணும். அரிசி அரிசி வந்து கிலோ 50 ரூபா போடணும், 70 ரூபா அரிசி, ஒரு கிலோ அரிசி 75 ரூபா. பருப்பு 100 பருப்பு வந்து 25 ரூபா. காய்கறி வாங்கி திங்க முடியல, சோறு பணக்காரங்க வாங்கி சாப்பிடுறாங்க சார், பணக்காரங்க வாங்கி சாப்பிடுறாங்க. நம்ம ஏழை மனுஷன் என்ன பண்ண முடியும், பண்ண முடியாது. என்னமோ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணா, ஆசி கட்டுறது தரமா இருக்கு, பசி அடிக்குது காலையில. கடவுளை காலையில நல்லா இருக்கணும், நறுக்குறையானு சுத்தமா பண்ணணும். தோட்டம் தோட்டம் ஒரு காடு வாங்கி கொடுத்தாலும் ஒரு இலசல் ஓடல. இந்த குறைச்சல மக்கள் படி எப்படி உட்காந்துருக்கு, மேட்டங்கடு வெடிக்கிற அயலுக்கு இதை கொஞ்சம் கிளம்பு காலுக்கு. இந்த மழை போட்டு காசு போட்டு கூலி வந்து 5 ரூபா, ஒரு நாளுக்கு 5 ரூபா கூலி சார். கடமை வாங்கி நம்ம கட்டுவோம், சொந்தத்துல கட்டுறது. சொந்தத்துல கட்டினா 20 ரூபாய்க்கு போடலாம், சொந்தத்துல 20 ரூபாய்க்கு போடலாம். நம்மளா கம்பி பாசி வாங்கி கட்டி போட்டா 20 ரூபாய்க்கு கிடைக்கும். நம்ம கூலிக்கு வாங்கி கட்டினா 5 ரூபா, ஒரு 108 மாலை 5 ரூபா. அப்படியே உள்ள பாருங்க, இதுலதான் இவங்க தங்குறாங்க. உள்ளயே பாத்தீங்கன்னா சிலிண்டர் இருக்கு, பேட்டரி இருக்கு, கரண்ட் எங்கேயுமே இவங்க யூஸ் பண்ண முடியாது. அப்புறம் அந்த மாலை இவங்க தொழிலுக்கு தேவையானது எல்லாமே வச்சிருக்காங்க, எல்லா பொருளுமே. பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பார்த்துட்டு கண்டிப்பா இந்த வீடியோ பாக்குற கவர்மெண்ட்ல இருக்க, கவர்மெண்ட் வேலை செய்யற இவங்களுக்கு எந்த ஒரு உதவி செய்ய முடியுமோ கண்டிப்பா செஞ்சு கொடுங்க. வாங்க அப்படியே பாப்போம். சொல்லுங்க, ஏழை மக்கள் ஐயா, ஏழை மக்கள் வாயில தவிக்கிறோம். இங்க பாரு எப்படி பாங்காட்டுல குறைஞ்சிருக்கிறோம், எங்க பார்த்தானு அங்க தொத்துறாங்க, எங்க பார்த்தானு சாயிறாங்க. இப்ப ஏழை மக்கள் ஐயா எங்க பொழிக்கலாம், ஏழை மக்கள் ஐயா எங்கதான் பொழிக்கலாம். எங்க பார்த்தாலும் அங்க பாரு சொல்ல, இந்த பக்கம் இந்த தொல்ல, எங்க தொழில் இந்த தொழில் தான். எங்க பார்த்தானு தோர்த்தி அடிக்கிறாங்க, பிடிக்க வேணானு இது வேணானு. நீ அங்கதான் ஐயா நாங்க பொழிக்கலாம், என்ன தாயா நாங்க சார், என்ன ஊக்கு ஊசி இருக்குதா, என்ன தொழிலே ஒண்ணும் இல்லாம ஆறு மேக்காட்டுல சாவுறோம் தண்ணி இல்லாத. மக்களுக்காக உதவி பண்றியா, ஹெல்ப் பண்ணுங்க எங்களுக்கு. ஏழை மக்கள் பாரு எல்லாம் தவிக்க, ஏழை மக்களால தவிக்கிறோம். ஓடு குத்துறதுக்கு போகணும், ஓடுக்கு போகணும் ஐயா. எங்க ஏழை மக்கள் உதவி பண்ணு, நரிக்கிறவனுக்கு எங்கேயான உதவி பண்ணு ஐயா. எங்க பார்த்தாலும் துரத்து அடிக்கிறாங்க, எங்க பார்த்தாலும் செய்யறாங்க. எங்க தொழில் இந்த தொழில் தான், இந்த தொழில் விட்டாங்க, வேற தொழில் இல்லை. ஏழை மக்கள் தான் நாங்கள் பொழிக்கிறது, எல்லா மக்களையும் ஹெல்ப் பண்ணுறது எங்களுக்கு தான். எங்களை குறிப்பிடிக்கிறது ஹெல்ப் பண்ணு சொல்லு ஐயா. அது ஒரு இது மட்டும் சொல்லு ஐயா, எங்கே பார்த்தாலும் ஓட்டு கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக அவங்க அண்ணன் ஓட்டு போடுறேன்னு சொல்லிட்டாரு. அவங்களுக்கு தேவையானதை பண்ணி கொடுங்க. அவங்க வேற எதுவும் கேட்கல, பணங்காசு கேட்கல, அவங்களுடைய வாழ்க்கை முறைக்கு தேவையானது மட்டும்தான் கேட்குறாங்க. அந்த தொழிலுக்கு உண்டானது ஏதாவது ஒன்று பண்ணி கொடுங்க, அவங்க இருக்கிறதுக்கு தகுந்ததுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி கொடுங்க. இவங்கெல்லாம் இல்லாம நம்ம யாருமே வரல, அதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஹெல்ப் பண்ண முடிஞ்சவங்க கண்டிப்பா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுங்க. ஓகேங்க அண்ணா, கண்டிப்பா உங்களுக்கு தேவையான ஹெல்ப் கண்டிப்பா வரணும். கண்டிப்பா கடவுளா இருக்கலாம். தொழில் தான், ஓகே. இந்த தொழில் இல்லாம எங்க தொழிலே இல்ல. எங்க பார்த்தாலும் திருடு பண்றவங்க வேற, கொலை பண்றாங்க, பாம்பு அடிக்கிறாங்க, ரயில் கொலை பண்றாங்க, அது விட்டுறாங்க. எங்க நரி குறைக்கிறாங்க, அங்கதான் புடிச்சு தொலை பண்றாங்க. எங்க இந்த தொழில் பரம்பரை, தாத்தா முப்பட்ட பாலம்
தாத்தா வரைக்கும் பரம்பரை சொத்து எங்களுக்கு, காடு இல்ல, நிலம் இல்ல, பூமி இல்ல, எந்த தொழில் எங்களுக்கு இல்ல. இந்த தொழில் எங்க தொழிலே இல்லைங்க. இந்த தொழிலுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எங்க யார் சொன்னாலும் அங்க ஓடு குத்துறோம் ஐயா. ஐயா வணக்கம், நன்றி. சரிங்க, அவருடைய கஷ்டத்தையும் கேட்டிருப்பீங்க கண்டிப்பா. எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சவங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுங்க. டே பாருங்க, இவங்க லைஃப் ஸ்டைல் இதுதான். நம்ம கஷ்டம் நம்மோட தான் இருக்கு. சொன்ன யாரும் கேக்குறாங்க, யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்களே. சரிங்க, நாங்க அந்த காலம் பரம்பரை தொழில் விட முடியல. சரிங்க, காடே கது வரத பிடிச்சிட்டு இருக்கிறோம், அதுவும் கூட துரத்தி துரத்தி விடுறாங்க, வலை பிடிங்கிறாங்க, காட்டுல போனா அடிக்க வர்றாங்க, சண்டைக்கு வர்றாங்க. அதுதான் எங்க தொழில், கதவாரி பிடிச்சிட்டே இருக்கிறோம். பரம்பரை தொழில் தான், பரம்பரை தொழில் விட முடியல. தலைவா கண்டிப்பா கண்டிப்பா, பரம்பரை தொழில் யாருக்கா இருந்தாலுமே, எந்த மக்களா இருந்தாலுமே பரம்பரை தொழில் தான் அவங்க விட முடியாது. நம்ம இருக்கிற தொழில் விட முடியலங்க. சரிங்க, பாத்தி ஹெல்ப் பண்ணி நம்ம வேலை வெட்டி ஒண்ணு கூட இல்ல. இது கதவாரி முட்டு தான் பிடிக்கிறோம். ஆறு மாசம் வீட்டு, ஆறு மாசம் காடு. ஒரு வருஷத்துக்கு 12 மாசம்னா 6 மாசம் இப்படி, ஒரு 6 மாசம் அப்படிதான் உங்க லைஃப் போயிடுறாங்க, ஓட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த தொழில் கூட வேணாம் பண்ண வேணாம், நீங்க போய் ஒரே இடத்துல இருக்குன்னா எங்க இருக்க முடியும். இப்ப நீங்க அங்க துறையூர்ல உங்க ஊர்ல இருந்தீங்கனாலும் இதே வேலை தானா, கதவாரி பிடிக்கிறது, இந்த மாலை விக்கிறது, மாலை விக்கிறதுக்கு, கதவாரி பிடிக்கிறதுக்கு. சரிங்க, இதே வேலை தாங்க. எங்க தொழில் இந்த பரம்பரை தொழில், எங்க காடை கதவாரிதான். எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு, யாரு இருந்தாலும் ஹெல்ப் பண்ணு. 80,000 இந்த மாடு 80,000 புடிச்சாயா? இன்னும் கடன் தீர்க்க முடியல, புடிச்ச போ 2 மாசம் ஆகுது. புடிச்ச பொம்பளை மூக்குத்தி, ஒரு பொம்பளை சைன் வாங்கி எல்லாம் விட்ட, இன்னும் கடன் தீர்க்க முடியல. கஞ்சியோ தவிட புடிச்சு பொழிக்கிறோம், அவ்வளவுதான். ஆனா நீங்க வந்து இப்போ உங்களோட கஷ்டத்தான் சொல்லிட்டீங்க, இப்ப மாட்டுக்குள்ள தீனிங்னா எப்படி போடுறீங்க? அப்படி மேய்ச்சா தீனிக்க வச்சப்பில் வாங்கி போட்டாதான், வீட்டுல விட்டா சாலையில கோணிச்சு குடுத்து ஊக்கூசி ஊத்தி வாங்கி போட்டாதா. இல்ல இந்த வட்டப்பில் வா விக்கிறாங்க லாரியில 230 ரூபா, அது வாங்கி போடலாம். வாங்கிக்கலாம், கிடைக்காத வாங்கிக்கலாம். லோக்கல் எப்படியா பில்லு மேஞ்சா போகுது, எங்கேயும் பில்லும் இல்ல. இந்த பில்லு இல்லாம இந்த மாடால தவிக்குது பாவம். எதுவும் தலைவர் ஹெல்ப் பண்றதா, ஒரு மூட்டை அரிசி இந்த மக்களுக்கு வாங்கி கொடுயா. இந்த மாதிரி பட்டினியா கிடைக்கிற ஏழை மக்கள், ஏதோ ஒரு மூட்டை அரிசி ஹெல்ப் பண்ணுங்க. ஆமாம் ஐயா, ஓடு குத்த தான் போகணும், எல்லா பேரும் ஓடுக்கு தான் போகிறோம். எல்லா பேரும் மக்கள் ஓடு, யார் சொன்னாலும் அந்த அந்த மக்களுக்கு ஓடு போடுறோம். இந்த மக்களுக்கு நன்றி, ஹெல்ப் பண்ணுயா அரிசி பரப்பு. ஆமாம் எல்லாம் பண்ணுயா, கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆமாம் ஐயா, ஆமாம். அப்பா நீங்களாம் படிக்கிறீங்களா? படிக்கிறேன். எத்தனை நாள் படிக்கிறீங்க? 4வது. 4வதா? ஏன் இன்னைக்கு ஸ்கூல் போகலையா? ஸ்கூல் முடிஞ்சிச்சா? இல்லை, எங்கள் அப்பா கூப்பிட்டு வந்துட்டாங்க. உணவு பாருங்க, வாழ்றாங்க. என்ன ஹலோ சாமி, நாங்க பார் கூட கஞ்சா குடிக்கிறோம், இது சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, சும்மா தான் கிடக்குறோம், பயம் இல்ல. எங்களுக்கு ஒரு வீடு கொடு, ஒரு இந்த கவர்மெண்ட் சலுகை கொடுங்க, எங்களுக்கு கொடுத்தா ஒரு பேர் இருக்குங்க. நாங்க என்னதான் ஓடி ஓடி எல்லாம் காலை வலிக்கிறோம்,
பெரும் மனுஷன் காலல சரியில்லைங்க, நல்லா நடக்கிறானோ? ஆ, எங்களுக்கு ராஜ்யா குரு தலைவர் இருந்த ஒரு ராஜ்ய படம் எங்களுக்கு இல்லைன்னா நடு இல்லடா நடிக்கணும். ஒரு பார் நடக்க முடியும் பார், வயசு வயசெல்லாம் இறங்கி போச்சுரா ஐயா. இந்த பரந்த ஒரு ரெண்டு தம்போசி ஒன்று இருக்குது, அது இருக்குது, இன்னும் நாலஞ்சு கழுவி இருக்குது, அது கொஞ்சம் தெம்பா போடு, ஏதோ சிலைய பண்ணி விடுங்க ராஜ மக்கள். அரிசி 70 ரூபா ஆயிடுச்சு சார், கொஞ்சம் கம்மியாக பண்ணிவிங்க சார். இந்த மக்கள் குட்டியெல்லாம் பொழிக்க மாட்டேங்கிறாங்க, சிசோட்ட அரிசி கூட இப்போ சாப்பிட மாட்டேங்குது, கொடுக்கவும் மாட்டேங்கிறாங்க. இப்போ அரிசி அரிசி என்ன கம்மி சொல்லு, என்ன 70 ரூபா ஆயிடுச்சு, அரிசி 80 ரூபா ஆயிடுச்சு, எங்களுக்கு பூமி காடு இல்லை, எதுவுமே உதவி பண்ணு சார். ஆமாம் சார், இதுதாங்க இந்த நரிக்குறவர் அவங்களுடைய லைஃப் ஸ்டைலு. டென்ட் போட்டு தங்கிக்கிறாங்க, எங்கே போனாலும் எங்கே போனாலும் இந்த மாட்டு வண்டியில் மாட்டை கட்டிட்டு எந்த ஊர் அவங்களுக்கு தோது வருதோ அந்த ஊரில் தங்கிக்கிறாங்க. அங்கேயே ஏதாவது ஒரு பொதுவான இடம் பார்த்து ஒரு ஃபேமிலியாக ஒரு திக்காக ஒரு கூட்டமாக தாங்க இருக்காங்க. என்ன ஒன்றுன்னா நம்மளை பார்த்தோன்னா ஒரு அவங்களுடைய கஷ்டத்தை எல்லாம் கொட்டி தீர்த்துட்டாங்க. நீங்களும் கேட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க, நமக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னங்க பண்ணுறது, யாராவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கள். இவங்களோட லைஃப் ஸ்டைலை தெரிஞ்சுக்கலாம்னு தான் நான் இந்த வீடியோவே போடுறேன். பின்னாடி எல்லாருமே பாருங்கள், ஒரு கூட்டமாக தான் இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் கிடச்சிருச்சுன்னா சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது ஷேர் பண்ணுங்கள், யாருக்காவது பிரயோஜனமாக இருக்கட்டும். அவங்களே சமைச்சிக்கிறாங்க, கேஸ் சிலிண்டரு எல்லாமே இருக்குது அவங்களுக்கு. மெயின் என்ன, இப்போ ஒரு இடத்துக்கு போய் தங்குறாங்க அப்படின்னா கரண்ட் மட்டும்தாங்க இல்லை, மற்றபடி எல்லாமே ரெடி பண்ணிக்கிறாங்க. என்ன ஒன்று சாப்பாட்டுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுறதா சொன்னாங்க, நமக்கே கேட்கும்போது கஷ்டமாக தான் இருந்தது. யாராவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் புதுமையான ஒரு புது விஷயத்தை தெரிஞ்சுக்கக்கூடிய இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது சசி டிஎஸ்கே. கண்டிப்பாக மறக்காமல் சசி டிஎஸ்கே விலாகை யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்லேயும் நம்ம பேஜ் இருக்குது, சசி டிஎஸ்கே விலாக்னு இருக்கும். அந்த பேஜை வந்து லைக் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.